முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு அதிமுகவிலும் தமிழக அரசியலும் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் இரண்டாம் தேதி இரவு உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஜெயலலிதா காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தொடங்கி எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் வரை ஏறக்குறைய அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் மருத்துவமனைக்கு சென்று ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர் அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாது திரையுலக பிரபலங்களும் மடாதிபதிகளும் வந்து பார்த்து சென்றனர் அனைவரும் தெரிவித்தது ஒன்றே ஒன்றுதான் ஜெயலலிதா நல்ல உடல் நலத்துடன் உள்ளார் என்று டாக்டர்கள் தெரிவித்தனர் என்பதுதான் இந்த நிலையில் எழுபத்தைந்து நாட்கள் சிகிச்சை பலனளிக்காமல் டிசம்பர் ஐந்தாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் இருந்த ஜெயலலிதா மண்ணுலகை விட்டு மறைந்தார் இதற்கு பின் அடுத்தடுத்த சூழலில் அதிமுகவில் அதிரடி மாற்றங்கள் தொடங்கின முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஊழியராக தோடியாக வீட்டு நிர்வாகத்தை கவனிப்பவராக இருந்த சசிகலாவை அதிமுக பொதுச்செயலாளராக செயலாளராக பதவியேற்க வேண்டும் என தமிழகம் முழுவதும் இருந்து கட்சி நிர்வாகிகளும் அமைச்சர்களும் ஏராளமான தொண்டர்களும் சின்னம்மா சசிகலாவை கேட்டுக்கொண்டனர் அவர்களின் கோரிக்கைக்கு இணங்க கடந்த டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி சசிகலா அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொண்டார் பொதுச் செயலாளராக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டதும் பேசிய தனது கன்னிப் பேச்சை தமிழகம் முழுவதிலும் உள்ள ஊடகங்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்தன டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி அதிமுக பொதுச் செயலாளரான சசிகலா ஜனவரி முதல் வாரத்திலோ அல்லது இரண்டாவது வாரத்திலோ தமிழக முதலமைச்சராக திட்டமிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகின ஆனால் அதற்கு முட்டுக்கட்டை போடுவது போல் ஜல்லிக்கட்டு பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது ஜல்லிக்கட்டு போராட்டம் வன்முறையில் முடியவே அதுவே அரசுக்கும் காவல்துறையினருக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்திவிட்டது தற்போது பிரச்சனைகள் ஓய்ந்துள்ள நிலையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான ஓ பன்னீர்செல்வத்தின் பதிலுரையுடன் முடிந்த கையோடு எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதன்படி சொல்லி வைத்தாற்போல முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட அனைத்து அமைச்சர்களும் நேற்று காலையில் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு சென்று ஆலோசனை நடத்தினர் பின்னர் திட்டமிட்டபடி பிற்பகலில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதலமைச்சரும் கட்சியின் பொருளாளருமான ஓ பன்னீர்செல்வம் முன்மூடிய சசிகலா சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் முதலமைச்சராகவும் பதவியேற்க உள்ளார்